அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பொது வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பொதுமக்கள் புகார். சூலூர் அருகே அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தனிநபர் பொது வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள சிந்தாமணி புதூரில் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. இந்த சார்பதிவாளர் அலுவலகம் செயல்படும் கட்டிடத்திற்கு சொந்தக்காரர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பின்பாக உள்ள இடத்தை வீட்டுமனைகளாக பிரித்து விற்பனை செய்துள்ளார். மேலும் பதிவாளர் அலுவலகம் அருகே உள்ள இடத்தை பொதுவழித்தடமாக பிரித்து அந்த வீட்டுமனை இடங்களை விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக வழித்தடத்தில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் இருந்து வருவதாகவும் அந்த வழித்தடத்தை அந்த நபர் பயன்படுத்த முடியாமல் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த வழித்தடத்தை அந்த நபர் விற்பனை செய்வதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள அலுவலர்களை கையில் வைத்துக் கொண்டு விற்பனை பட்டா மாறுதல் செய்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே 2017 ஆம் ஆண்டு இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற செயலில் அந்த நபர் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் இவ்விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி கோவை தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். ரமேஷ், இங்கே சிந்தாணிப்பூர் பகுதியிலேருந்து வர்றேன். பள்ளவாளையம் பஞ்சாயத்து ஒற்றவாளையம் கிராமங்க. நாங்கள் அங்கே ஒரு சிந்தாமணிப்பூர் பஞ்சாயத்தில் வந்து 87/1A ஒரு காலையில் வந்து ஒரு நம்ம பஞ்சாயத்துக்கு சொந்தமான ஒரு வழித்தடமும் பார்க் சைட் இருந்தது. அதை வந்து அந்த அங்கே சந்திரசேகரன் ஒருத்தர் வந்து அதை 87/1A காலையை உடச்சி 87/1A1, 1A2 ரெண்டு காலையை பிரிச்சுங்க. அதில் ஒரு சைட்டை வந்து அவங்க பேருக்கு சொந்தமாக அவங்களோட ஃபேமிலி பேருக்கு வந்து ஒரு பட்டா மாறுதல் பண்ணியிருக்காரு. அது வந்து எப்படி பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமல் வந்து அவங்க தனிப்பட்ட முதல்ல அந்த பஞ்சாயத்தோட நிலத்தை எடுத்து விற்க பார்க்குறாங்க. பொதுமக்கள் இது வரைக்கும் ஒரு 10 வருஷம் நடத்திருந்த 40 வருஷம் நடத்திருந்த தரத்தை அடைச்சிட்டு இப்போ 2 வருஷமாக வந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் எவ்வளவோ இது பண்ணியுமே அதை வந்து குறுக்காட்டினாலும் வந்து மக்களை வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஆறாவது போனாங்கன்னா மிரட்டுறாங்க. அவங்களோட கடை ஒன்று பக்கத்தில் இருக்குங்க. அவங்களோட மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் வச்சு அடைச்சிட்டு அதை எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்காமல் யாரும் நடக்காமல் பயன்படுத்தி அந்த தரத்தை எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த தரத்தை வந்து 10-30 ஒரு பட்டா எண்ணுக்கு மாற்றி முறையில்லாமல் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஊர்க்காரர் சுரேஷ்னு ஒருத்தர் பேரில் ஊர் பொதுமக்களாக சேர்ந்து ஒருத்தர் வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இது கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கேஸ் இருக்கிற நேரத்துலையும் பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னு தெரியலைங்க. இப்போ என்னென்னா அது கூட அவங்க பஞ்சாயத்து இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அவங்க சொந்தமான பில்டிங்கில் வாடகை வச்சுருக்காங்க. அதை பயன்படுத்தி கொண்டு உள்ளுக்கிற ரிஜிஸ்டர்கள் அவங்களெல்லாம் பயன்படுத்திட்டு வந்து எங்களுக்கெல்லாம் தெரியாமல் வந்து அந்த வட்டத்தை வந்து கரையை பண்ண பார்க்குறாங்க. நாங்கள் இதுக்கு உண்டான மனு எல்லா பக்கம் கொடுத்துருக்கோம். கொடுத்து ஒரு வாரமாகியும் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து அங்கே வட்டாட்சியரை பார்த்து நேரில் வந்து எல்லாம் மனு கொடுக்க வந்துருக்குறாங்க. ஊர் பொதுமக்கள் சார்பில் சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குங்க? சொத்து மதிப்பு ஒரு குறைஞ்சது ஒரு 30 லட்சம் ரூபா மதிப்பு இருக்குங்க. இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து டிடிபி சைட் பண்ணி அதுக்குண்டான அப்ரூவ்டுக்கெல்லாம் வந்துருக்காங்க. டிடிபியோட நம்பர் எல்லாமே அப்போ கிளியராக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப டிடிபிக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்த இடத்த வந்து திருப்பி எடுக்கிறதுங்கிறது எப்படிங்க? டிடிபி கொடுக்குறப்ப அப்போ முறையாக வந்து எல்லா ஆவணமெல்லாம் கொடுத்தா பண்ணியிருப்பாங்க. இப்போ கேட்ட பஞ்சாயத்தில் எதுவுமே ஆவணம் இல்லைன்னு சொல்லி தட்டி கிடைக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையுமே. இப்போ வந்து அதை ஃபுல்லாக கையெழுத்து பார்க்குறாங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு முன்னால் நின்று எடுத்து கொடுத்து அதை ஒரு தார் சாலை அமைச்சு கொடுத்து பொதுமக்களுக்கு பயன்படுத்துக்கு மேலே பண்ணி கொடுக்கணுங்க. சரி, ஓகே.